ஹலோ மான் இரஹீம், என் பேர் ரமிஷா பானு, ஐஸ் ஹவுஸ்ல இருந்து வரேன். உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. தமிழ் பேசினா முஸ்லீமே கிடையாதுன்றாங்க. அவங்க தான் வந்து ரசூல்லாவுடைய வாரிசுங்களாம். நம்மலாம் தமிழ் பேசுறவங்களாம் கிடையாதான். அவங்க வந்து அவங்க தொழுற இடத்துல நம்ம தொழுத அந்த இடத்த கழுவி விட்டுறாங்க. ரெண்டாவது நம்ம கூட அவங்க சம்பந்தம் பண்ணிக்க மாட்டாங்களாம், பொண்ணு தர மாட்டாங்களாம், பொண்ணு எடுக்க மாட்டாங்களாம். நம்ம முஸ்லீம் இல்லையா? அவங்க தான் ரசூல்லாவோட வாரிசுங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியணும். இல்ல இல்ல, அவங்க கேட்கட்டும், யாரும் ஆச்சரிக்க வேணாம். அதாவது எப்படி வேண்டாலும் கேட்க உரிமை இருக்குன்றதுனால கேட்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும், அவங்க அந்த தொழுதா கழுவி விடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது இந்த போராங்கிற குரூப்ல இருக்குது. அவங்க ஊருந்து பேசுவாங்க, இல்லாத அவங்க ஒண்ணு கேட்கல. இந்த ஆயிரம் விளக்கு பள்ளிக்கு போய் தொழுது என்ன கழுவி விடுவாங்க, வழங்குதா? போராஜ மாத்திரம் தனியார் சைத்தா தொப்பிட்டு இருப்பாங்க, யாரோட ஒட்ட மாட்டாங்க. அவங்களுடைய பள்ளிகளுக்கு நம்ம எல்லாம் போனோம்னா தொழு கழுவி விடுவாங்க, உள்ளது இல்லாத அவங்க சொல்லல. அது ஒரு பக்கம் இருக்குது, அது நம்ம நம்ம வட்டத்தில் அவங்க சொன்னாலும் ஏற போறதில்லை. அதை விட்டுருங்க.